வழங்கும் த்ரீ இடியட்ஸ் முழுநீள நகைச்சுவை நாடகம். நாடக கதை வசனம் ஹியூஸ்டன் சந்திரமௌலி, டைரக்ஷன் டாக்டர் கே சாரநாதன். இந்த நாடகத்தில் நடிப்பவர்கள் மீனாட்சி தியேட்டர்ஸ் குழுவினைச் சேர்ந்தவர்கள். இந்த நாடகத்தில் வரும் கதாபாத்திரங்கள் அனைத்தும் கற்பனையே, யாவரையும் குறிப்பிடுவதாக இல்லை, யாவர் மனதையும் புண்படுத்துவதாக இல்லை, அத்தனையும் கற்பனையே. மீண்டும் த்ரீ இடியட்ஸ். சினிமாக்காரர்கள் குழந்தை முதல் பெரியவர் வரை எல்லோரும் பார்க்கக்கூடிய சிறந்த படம் என்று எந்த படத்தை சொன்னாலும் நம்பி பிளாக்கில் டிக்கெட் வாங்கியோ இல்லை திருட்டு விசிடியிலோ பார்க்கிறாய். நான் சொல்வதை நம்ப மாட்டேன் என்கிறாய். பரவாயில்லை, எனவே இன்று நீ என்னை விடுவதாக இல்லை, நானும் உனக்கு கதை சொல்லாமல் விடுவதாக இல்லை. செல்போன் வச்சிருந்தியானா அதை சைலண்ட் மோடில் போட்டுவிட்டு என் கதையை சுவாரஸ்யமாக கேள். கதையின் முடிவில் நான் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் சொல்ல தயாராக என்ன தயாரா? நம் கதை வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னையில் வெவ்வேறு சிந்தனையும் லட்சியமும் கொண்ட மூன்று நண்பர்கள் தங்கள் கல்லூரி படிப்பை முடித்து வாழ்க்கையில் அடியெடுத்து வைக்கும் தருணத்தில், அதாவது இன்றைக்கு 25 ஆண்டுகளுக்கு முன்பு ஆரம்பிக்கிறது. ஆறுமுகம் நண்பர்களுக்கு ஆறு படிப்பில் படுகெட்டி நன்கு படித்து உலகம் போற்றும் விஞ்ஞானியாகி புகழ்பெறும் லட்சியம் கொண்டவர், வாழ்க்கையின் நெளிவு சுழிவு புரியாதவர். திலகபதி படிப்பு சுமார், காற்றடிக்கும் திசைக்கேற்ப வளைந்து கொடுத்து முன்னுக்கு வருவதில் நம்பிக்கை கொண்டவர். மீடியா துறையில் நுழைந்து நம்பர் ஒன் பத்திரிகையாளராகி பெரும் பொருள் சம்பாதிக்கும் எண்ணம் கொண்டவர். நடராஜ் படிப்பு ஜீரோ, பேச்சிலும் எய்த்து பிழைப்பதிலும் ஜீரோ. இவர்கள் என்ன ஆனார்கள் என்று கமர்ஷியல் பிரேக், ரிமோட் தொல்லை எதுவும் இல்லாமல் பார்க்கலாமா? இந்த காலேஜ்ல கொஞ்ச நாள் தான் நம்ம படிச்சோம்னா கூட காலேஜ் லைஃப் ஜாலியா மறக்க முடியாது.
நாயின அது விரலாலேயே உந்தி உந்தி உருட்டி வர சொன்னாங்க. அதுல தான் உந்து போய் ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம். இந்த காலேஜ் பத்தி I have always been very lucky. நான் உள்ள நுழையும் போது சீனியர்ஸ் எல்லாம் எனக்கு பயங்கர ரெஸ்பெக்ட் கொடுத்தாங்க தெரியுமா? எனக்கு இந்த ராகிங் ராகிங் இந்த தொலைவில் சுத்தமா இல்லப்பா. உன்னை எவன் ராக் பண்ணா உன் சைஸ பார்த்தே பயந்துருவான். அது மாத்திரமா தாலி மாதிரி தலையை வச்சு போட்டுக்கிறீங்க. உன்னை பார்த்தா காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட் மாதிரியே உன்னை பார்த்தா காலேஜ் லெக்சர் நினைச்சு பயந்து போடுவானுங்க. அதான் ராகிங் பண்ணா தச்சிங்க. யாரை பார்த்தா காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி இல்ல, எல்லாம் உன்னை பார்த்தா தான் அப்படி தெரியல. ஒவ்வொரு கிளாஸ்லயும் ரெண்டு ரெண்டு வருஷம் போட் அடிச்சுட்டு அரிய சால பர்மனண்டா சீட்டை போட்டு உட்காந்துட்ட. காலேஜ் உள்ள நுழையும் போதே ஏதோ ரிட்டையர் ஆன தாத்தா மாதிரி வந்த நல்ல சாராய காய்ச்சற மாதிரி பேச்சு உருவத்து பார். என்ன வழக்க போல ஹீட்டட் டிஸ்கஷனா? முக்கோணத்தோட மூணு முனை மாதிரி உனக்குல மூணு குருவா இருந்தோம். இந்த காலேஜ்ல இருந்து ஒன்னா ஒத்துனாவே ஜாலியா இருந்தீங்க. நாளைக்கு அதெல்லாம் அதெல்லாம்
British Airways flight to London Heathrow Airport is ready for departure. ஆமா, நீ நாட்டை என்ன பண்ண, நாட்டை நீ காப்பாத்த
காப்பாத்தான்டா போறேன், பாத்துட்டே இரு. நான் அதுக்காக தான் இப்ப அமெரிக்கா போறேன். ஐ ஹாவ் எ ட்ரீம். அந்த ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்றதுக்கு யுனிவர்சிட்டி ஆஃப் டெக்சஸ்ல ஃபுல் ஸ்காலர்ஷிப்போட நான் கூப்பிட்டுருக்காங்க. அந்த ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணி 100% சக்சஸ்ஃபுல்லா முடிச்சு நான் நம்ம ஊருக்கு வரத்தான் போறேன். நீயும் இந்த ஜனங்களும் மாலையும் கையுமா என்ன வரவேற்க காத்துட்டு இருக்க போறீங்க. நான் சொல்றேன் பாருறா, இந்த நாடு எப்போ சினிமாக்காரங்களையும் அரசியல்வாதிகளையும் கொண்டாடுறதை விட்டுட்டு படிச்சவங்களை கொண்டாடுதோ அப்பதான் உருப்பிட போகுது. நல்லா கனவு காண்ற நானு உள்ளூர் பஸ்ல தூக்கினேன், போன மாதிரி ஏர் பஸ்ல தூக்கினேன். Thank you.